விஷயம் எப்படி கசிஞ்சிருக்கும்? எனக்கு ஒரு ஆள் மேல் சந்தேகம் இருக்கு. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. சாய் வித் சித்ரா. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை தாண்டி பல அரசியல் தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா. எனக்கு எம்ஜிஆர் அவங்கள நான் நேரில் பார்த்தது கிடையாது. 87 அப்போ நான் 10 வயசு. ஆனால் அந்த எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. என் வீட்டில் வந்து கோபாலபுரத்தில் எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, கீழே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போலாம் ஏன் அழுகுறாங்கன்னு எனக்கு பெருசாக, ஆனால் அழுதுட்டு இருந்தாங்க. வீடே ஒரு மாதிரி ஒரு சோகமாக இருந்துச்சு. செயல்மணி மேலேருந்து வந்து எங்கள் கீழே வந்து இந்த மாதிரி தலைவர் மேலே ரொம்ப அழுதுட்டுருக்காரு அப்படின்னு தாத்தாவை சொன்னது எனக்கு அது அதுதான் அது அந்த இன்சிடென்ட் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ராஜீவ்காந்தி சார் அவங்க அவங்களுடைய அந்த இன்சிடென்ட் நடந்த போது வீடை சுற்றி தாக்குதல், வீடை சுற்றி கல்லை விட்டு அடித்து எங்கள் வீடை வந்து இது பண்ணாங்க, அந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ நான் ஒரு பிரச்சாரத்துக்காக அப்போது இந்த டிவி வண்டி ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சார நாடகம் போடுறதுக்கு. அப்போ நான் ஒரு பிரச்சார நாடகத்தில் எனக்கு அது எனக்கு ஒரு வேலையாக கொடுத்துருந்தாங்க. போய் கேசட்டை உள்ளே போட்டு ப்ளே போட்டு அதை டியூன் பண்ணிவிட்டு அது படம் முடிஞ்சோடனே அந்த கேசட் எடுத்துகிட்டு வரணும். அதில் நான் வந்து ஏதோ ஒரு ஊர் பக்கம் தஞ்சைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன். ஃபோன் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு பெரிய பதட்டம். உடனே வீட்டுக்கு கம்பிவா, உடனே வீட்டுக்கு கம்பிவான்னு சொன்னேன். போகிறேன் பார்த்தா வீடை சுற்றி கட்சிக்காரங்களாம் இருக்காங்க, போகிற வர வண்டிங்களெல்லாம் அடிச்சு. அந்த இன்சிடெண்ட் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து நான் வந்து நேரில் எங்கேயுமே சட்டசபையில் பார்த்துருக்கேன். அதாவது நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, மேலே அந்த விஐபி கேலரியில் உட்காந்து அப்பா பேசுகிறதுக்கு அப்பா பேசுகிறது வந்து போய் பார்க்கும்போது அவங்க நேரில் பார்த்துருக்கேன். மகேஷ் போன வாட்டி பேசும்போது அப்போ நான் எம்எல்ஏ கிடையாது, ஸோ மேலேருந்து பார்த்தது தான். மற்றபடி அவங்கள நான் நேரில் ஒரு வாட்டி கூட சந்தித்ததே கிடையாது. ஆனால் அவங்க என்னை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நிறைய கூட்டத்தில். இந்த உதயநிதி சினிமா வந்தா உதயநிதி எவ்வளோ இப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த அம்மா இந்த அம்மா கூட நம்மளை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு. மற்ற கட்சித் தலைவர்கள் எனக்கு ராகுல் காந்தி அவர் நல்லா பார்த்தா நல்லா பேசுவார், ஒரு நல்ல ஒரு சகோதரர் மாதிரி நல்லா பேசுவார். எல்லா தலைவர்களையும் நான் மேடையில் பேசும்போது அது கட்சி கொள்கைகள் வேறையாக இருக்கும், பட் நேராக பார்க்கும்போது எல்லாரையும் விஷ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வந்து என்கிட்ட நல்லா சிரிச்சு தான் பேசுவாங்க. அந்த ஒரு கண்ணியம் வந்து அசம்பிளிலையும் சரி வெளியிலையும் அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அமைச்சு 2 மாதம் ஆகிடுவீங்க, அடுத்த மாதம் ஆகிடுவீங்கன்னு 3 மாதத்துக்கு ஒரு தான் வலைதளத்தில் தொடர்ந்து செய்தி வருது. எப்போ நடக்க போகுது? 1.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அது திமுக ஆட்சிக்கு தலைவர் சிஎம் ஆகும் போதே எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு ஒதுக்கிட்டுருக்காங்கிற வரைக்கும் வந்துருச்சு. யார் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு அது அதுக்கான நேரம் எனக்கு இல்லை. இப்போது அதுக்கு நான் நிறைய நேரம் ஒதுக்கணும், அதுக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக்கணும், அதுக்கு நான் இன்னும் அரசியல் அனுபவம் வேணும். இன்னும் அது நான் இப்போ வரைக்கும் வரலை. இப்போ நான் சினிமா ஷூட்டிங் அது இதுன்னு இப்போ ஒரு படம்னு போயிட்டாலே அதே ஒரு 3-4 மாதம் ஆகிடுது. அதுவும் மாரி செல்வா சார் மாதிரி டேரக்டர் போய் மாட்டினோன்னா 4-5 மாதம் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்மி பண்ணிட்டு இதில் இன்னும் நான் இன்னும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு முடிவு வந்து தலைவர் தான் சிஎம் தான் எடுப்பார். நம்ம போய் எனக்கு கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தவிர நீங்கள் வியந்து பார்த்த அரசியல் தலைவர் யாருன்னு சொல்ல முடியுமா? அதாவது இந்திய தலைவர்களில் நான் இவரைக்கும் ஒரு பெரிய தலைவரோடு போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னா அது திரு விபி சிங் அவர் மட்டும்தான். ஏன்னா மண்டல் கமிஷன் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. வீட்டுக்கு தலைவர் எங்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அந்த அவரோட மட்டும்தான் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்படியே? ஆமாம், தாத்தா எங்களெல்லாம் கூப்பிட்டு அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டதுன்னா அந்த திரு விபி சிங் அவரோட மட்டும்தான் நான் எடுத்துருக்கிறேன். வேறு எந்த தலைவரோடையும் நான் பெருசாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டதே கிடையாது. விபி சிங் தலைவருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு தலைவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மண்டல் கமிஷனை வந்து கொண்டு வந்து அமல்படுத்தினது வந்து திரு விபி சிங் அவர்கள். எம்ஜிஆர் சார் பார்க்கும்போது பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார்டம், தலைவரோட நெருக்கமாக நண்பராகவும் இருந்திருக்கிறார். என்னதான் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும்
அவர் இறந்தது அப்போ வந்து தாத்தா எவ்வளோ அழுதாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நடுவே பெரிய ரொம்ப ஒரு ஆழமான நட்பு. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மையாரும் எனக்கு நான் சில நேரங்களில் வயந்து பார்த்துருக்கேன். ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக ஒரு தான் நினச்சதா சரி, தான் நினச்சது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் வியந்து பார்த்துருக்கேன். கமல் விஜய் வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க, சூப்பர் சார். ரஜினிகாந்த், அஜித் ஆகிய ரெண்டு பேரோட உங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள். ரஜினி சார் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃபேனு. ஆனால் கமல் சார் படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரஜினி சார் படங்கள் பிடிக்கும், பட் கமல் மேலே ரஜினி சார் படங்களை விட ஒரு 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 ஏன்னா ரஜினி சார் கமல் சார் வந்து ரஜினி சார் ஒரு பக்காமா கமர்ஷியல் மாஸ் மா அந்த ஒரே நாளில் ரெண்டு பேர் படமும் வந்துன்னா நான் கமல் சார் படத்துக்கு தான் போவேன். அந்த மாதிரி ஃபேன் நான் கமல் சார்க்கு. பட் ரஜினி சார் படங்களும் எல்லா படமும் பார்ப்போம், எடுக்கணும்னு ஆசை, அதுக்கான நேரம் அமையணும். இப்போ கமல் சார் வந்து என்னை வச்சு படம் எடுப்பாருன்னு நான் நினச்சி பார்த்துருப்பேனா, இல்லை அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? அது மாதிரி தான், இது தானாக அமையணும், அதுக்கான நேரம் காலம் அமையணும், அதுக்கான கரெக்டான இயக்குநர்கள் அமையணும். ஆனால் சன் பிக்சர்ஸ் ரெகுலராக ரஜினி சாரோட படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க படங்கள் எல்லாமே ரஜினி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அந்த ரிலீஸ் டைமில் பேசுவார், எத்தனை தியேட்டர் போட்டிருக்கீங்க, எப்படி போகுது, என்ன ரிசல்ட்டு அப்படின்னு அப்பப்போ ரஜினி சார் பேசுவார். ஃபோனில் வந்து அப்பா ஏதாவது விஷயங்களை சொல்ல சொன்னால் கம்யூனிகேட் பண்ண சொன்னா நான் ரஜினி சாருக்கு அப்பப்போ என்கிட்ட நல்லா பேசுவார். அஜித்தோட உங்க நட்பு? அஜித் சாரோட எனக்கு பெரிய நட்புலாம் ஒன்றும் கிடையாது. துறையோட கல்யாணம்னு நினைக்கிறேன் மதுரையில், அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இந்த படம் ரிலீஸ் அப்போ பேசுவார்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து ரெட் ஜெயின் தான் வாங்கியிருப்போம். ஸோ இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி ஏதாவது பேசுவார்னு நினைக்கிறேன், தெரியல. உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துறதுக்கு தான் திட்டமிட்டிருந்ததாகவும் ராஜேஷ் உங்களை காதல் கதநாயக நாயக்கை கெடுத்துட்டாருன்னு மிஷ்கின் ஒரு மேடையில் சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வீட்டில் வந்து பர்மிஷன் வாங்கினது வந்து மிஷ்கின் சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினேன். அதான் செண்பகமூர்த்தி சார் தான் ராஜேஷ் படத்தை நடிக்க வச்சாரு, அதனால் தொடர்ந்து அப்படியே நடிச்சுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஓகே, இப்போ நான் மிஷ்கின் சார் படத்துலேயும் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் நடித்தேன். ஒரு கண் பார்வை எட்டோன்னு சொன்னேன், சூப்பர் சார். ஆக்சுவலாக வேற ஒரு கதை சொன்னார், ஏலியன் சொன்னார். சொன்னேன் சார் ஏலியன்லாம் எனக்கு செட் ஆகாது சார், புரியவே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் சைக்கோவோட கதை சொன்னார். அது எனக்கு அந்த கண் பார்வையற்றோட நடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. மிஷ்கின் சார் வந்து என் மேலே சினிமாவை தாண்டி என் மேலே ஒரு பெரிய அன்பு கொண்டவர். எல்லாருமேலேயும் அவர் அப்படி தான் ரொம்ப அன்பு வச்சுட்டாருன்னா ஓவர் அன்பு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடுவார். அது ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும், அவரோட அவர் வைக்கிற ஷாட்ஸு. அப்போ நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் அந்த படம் ஷூட் அப்போ அதுலேயும் அப்பப்போ ஓடி போயிடுவேன், சார் காலம் தானே சார் எடுப்பீங்க, வேறு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க சார், நான் போகிறேன் சார் அப்படின்னு, சரிம்மா நீ போயிட்டு வாமா அப்படின்றவாரு. ரொம்ப அட்ஜஸ்டிங் டைப் ஆஃப் இயக்குனர் அவர். பெருசாக ரொம்ப பெருசாலாம் அந்த படத்தில் ரொம்ப வேலைலாம் வாங்கவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக அழகாக இதான் ஷார்ட் இதான் பண்ணிட்டு பயங்கரமாக பாராட்டுவார். அதே டைமில் நிறைய திட்டமும் செய்வார். ஒரு ஒரு இயக்குநர்கள்ட்ட ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ராஜேஷ் சார்கிட்ட வந்து தெரியும் தெரியும் ஓகே ஓகே டூ பண்ணலாமா அப்படின்னு கூட பேசணும், பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். அது திருப்பி சந்தானம் அந்த பார்த்தாங்கிற கேரக்டர் வந்து அப்போது அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த காஸ்ட்யூம்னு அதெல்லாம் இப்போ சந்தானம் சார் டோட்டலாக மாறி ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறிட்டார். ஸோ அது எனக்கு தெரிஞ்சது நடக்காது. கழகத் தலைவன் உங்களுடைய திரை வாழ்க்கையில் எந்த வகையில் முக்கியமான படம்? இந்த படம் ஒரு அவுட்டர் நோட் போட்டார் மகிழ் திருமேனி ஃபிலிம் அப்படின்னு, அவரோட படமாக இருக்கும். என்னோடய படங்களில் இது வரைக்கும் நான் இவ்வளோ வயலன்ஸ் நான் பண்ணதே பார்த்ததே கிடையாது. என் படங்களில் பெருசாக வயலன்ஸ் இருக்காது, இதில் கொஞ்சம் கதைக்கு தேவையான வயலன்ஸ் இருக்குது. முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்து லைட்டாக இந்த படம் தொட்டு அதோட அரசியல் இந்த படத்தில் பேசியிருக்காரு. சொல்லலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நானே அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தேன். அவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார், ஓகேவா இது இந்த கதை அப்படின்னு. பண்ணலாம் மகள் நம்ம பேசுவோம் அதை பற்றி அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு ஒரு சமூக பொறுப்புள்ள படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கழகத் தலைவன், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில் அதை முடிவு பண்ணுறீங்க? அந்த கதை முடிவு பண்ண கதை என்னோட கேரக்டர், என் கேரக்டரில் என்ன நான் புதுசாக பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் பண்ணாத தான் இருக்கணும், எனக்கு என்ன சேலஞ்ச், எனக்கு மற்ற படங்கள்லேருந்து இதுக்கு இதுலேருந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான், அது ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன்.
வேற எதுவும் எனக்கு அந்த டைலாக் வைங்க, எனக்கு இன்ட்ரடக்ஷன் ஃபைட் வைங்க, இந்த சாங் வைங்கலாம் நான் எதுவுமே கேட்கறதே கிடையாது. அது இயக்குனர் கேட்ட டோட்டலாக ஒப்படைச்சிடுறேன். மாமன்னன் திரைப்படம் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு உதவுகின்ற படமாக இருக்குமா? அது ரிலீஸ் ஆனதான் தெரியும். அது ஒரு கம்ப்ளீட் அரசியல் படம், ஒரு அரசியல் படம் ஃபுல்லாகவே அரசியல் பேசியிருக்கோம். மாரி செல்வராஜ் சார் எப்படிப்பட்ட அரசியல் பேசியிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பரியேறும் பெருமாள், கர்ணன், அந்த பேட்டர்னில் ரொம்ப இன்டென்ஸான ஒரு படமாக இருக்கும் மாமன்னன். அது நான் என் அண்ணாவோட அரசியலுக்கு அது உதவணும், அதுக்கு அது அப்படின்ற எண்ணத்தில் நான் அந்த படம் பண்ணலை. மாரி செல்வராஜ் சார் படம் பண்ணணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு பேசி அவர் ஒரு லைன் சொன்னார், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அப்படி தான் பண்ணும், அது அரசியலுக்கு உதவணும்னு சொல்லி இந்த படம் பண்ணலை நான். அந்த படத்தில் வடிவேலோட நடிச்சார், அப்படி இருந்தது பெரிய அனுபவம். ஏன்னா மாரி செல்வராஜ் சார் படத்தில் காமெடின்னு தனியாக எதுவும் இருக்காது, வடிவேல் சார் கலக்கியிருக்காரு அந்த படத்தில். ஒரு புது வடிவேல் சார் பார்ப்பீங்க, நிறைய விருதுகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய தந்தையாக நடிச்சிருக்காரு, மாமன்னனுங்கிறது அவர் தான், அவரோட பேர் தான் மாமன்னன் படத்தில். இதுக்கு மேலேனா கதை தான் சொல்லணும், அது அந்த படம் ரிலீஸ் டைமில் சொல்கிறேன். இன்னும் ஷூட்டிங் இருக்குது, இன்னும் முடியல, எனக்கு முடிஞ்சிச்சு நினச்சி பேக்கப் பண்ணிட்டு வந்தோம், போட்டு பார்த்துட்டு இல்லை இன்னும் ரெண்டு நாள் ஷூட் பண்ணணும்னு கேட்டுட்ருக்காரு. இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ஷூட் பண்ணணும், ரெண்டு நாள் ஷூட் பண்ணணும். சங்கமித்ரா அந்த சரித்திர படத்தை நீங்கள் தொடர போகிறதா செய்திகள் இருக்குது, உண்மையா? இல்லை சங்கமித்ரா பண்ணல, சுந்தர்சி சார் வந்து ஒரு படம் பேசிகிட்டு இருக்கோம், அது சங்கமித்ரா கிடையாது. இப்போ தான் கதை டிஸ்கஷன்னே உட்காந்துருக்காங்க, ஒரு பெரிய படமாக இருக்கும் பட் சங்கமித்ரா அது இருக்காது. ஏன்னா அது அது நிறைய எடுத்துட்டாங்க ஆர்டிஸ்ட்லாம் நிறைய இப்போ அதில் நடிச்சது ரவி தான், இல்லை இப்போது பொன்னியின் செல்வன்னு நினச்சிருக்காப்புல. ஸோ அது திருப்பி ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும், அதனால் திருப்பி வேற ஒரு கதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ திரையுலகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் கூட இருக்கிறவங்களும் அதெல்லாம் சொல்கிறாங்க, நாளைக்கு மாற்றி பேசினாலும் பேசுவாங்க, அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அதனால தான் நான் ரொம்ப செலக்டிவாக, ரொம்ப பிடித்த படங்களாக, ரொம்ப எந்த பிரச்சனைக்குரிய படங்களையும் உள்ளே போகாமல், இந்த பிரச்சனைகளையும் சிக்காமல் நல்ல படங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஓடிடி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பயந்தாங்க தியேட்டருக்கு வருவாங்களா மக்கள் அப்படின்னு. ஆனால் அந்த ஓடிடி வந்து ஒரு பெரிய ஒரு குஷன் தான், ஒரு பெரிய எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும். ஏன்னா இப்போ ஓடிடிக்குனே படங்கள் எடுக்கிறாங்க, ஸோ அது முன்னாடி அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது, அது ஒரு பெரிய சேனல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது முன்னாடி வர சேட்டலைட் தியேட்டர்கள் எஃப்எம்எஸ் தான் இருந்துச்சு, இப்போ இந்த டிஜிட்டலுங்கிறது வந்து ஒரு பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்காகன்னு எல்லோரும் வந்து படம் எடுத்தாங்கன்னா அதுவும் ஒரு நாள் சேச்சுரேட் ஆக தான் செய்யும். ஸோ அது ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்தாங்கன்னா அது சஸ்டெயின் ஆகும். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்பரன்சி இங்கே இல்லைன்றது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. திரையரங்கெல்லாம் கணினி மயமாக்கப்படலை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, சில பேர் ஆயிடுச்சுருந்தாங்க, முழுவதுமாக அது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முழுவதுமாக ஆகணும், கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் டிக்கெட்ஸ் வாங்குறாங்க, அது எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணாலே எல்லாமே டிரான்ஸ்பரன்சி ஆகிடும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும் சில கோரிக்கைகள் வந்து தலைவரை பார்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவரும் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் விரைவில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் என்னோடய ஒத்துழைப்பு ஃபுல்லாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதில் என்னென்ன நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு தரத்துக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய அரசியல் பயணத்தில் உங்களுடைய கோல் என்ன? கொடுத்துருக்கிற பொறுப்பை உணர்ந்து அதை செய்யணும். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஓரளவுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி உழைக்கணும். எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல கூப்பிட்றதே அந்த சேப்பாக்கத்து செல்லப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல செல்லப்பிள்ளையாக இருக்கணும், எல்லாரோடைய பாராட்டையும் பெறணும், அதுக்காக கடுமையாக உழைக்கணும், அவ்வளோதான் என் கோல். இதுதான் என் கோல்னு நினச்சி நான் அப்படிலாம் ஒர்க் பண்ணலை. இப்போவே நிறைய ஏகப்பட்ட கோல்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பக்கம் படம், ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு பக்கம் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பக்கம் இளைஞரணி செயலாளர், இதுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்குல்ல, இதுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அந்த பொறுப்புகளை பொறுப்பாக செய்யணும், அப்பா கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கணும். அதுவே ஒரு முக்கியமான, அதுவே ஒரு பெரிய பொறுப்பு. எப்படி நேரம் ஒதுக்குறீங்க இத்தனைக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு டீம் இருக்காங்க, நம்ம சும்மா போய் ஒரு கைட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு சரி ஓகே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறது தான். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டீம் இருக்காங்க. ஆனால் இளைஞரணிக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நிறைய நேரம் ஒதுக்குறேன், அதுக்குன்னு தனியாக ஆஃபீஸ், அதுக்குன்னு தனியாக ஆப்பு, அதுக்கு தனியாக அவங்களோட குவெரிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம்மு, அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தனி டீம்மு, நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி இதை வந்து கோஆர்டினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஓரளவுக்கு முடிஞ்சது. வாழ்த்துக்கள். சினிமா நீங்கள் ஜெயித்த மாதிரி அரசியல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு
வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி சார், தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.